எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், இந்த மாதிரி பம்பிங் குடையன்னு போட்டிருக்கிறேன். அதாவது பூசணிக்காய் குடைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நான் 24 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேங்க. 24 ஒயர் வந்து ஒவ்வொரு ஒயரும் வந்து 7.5 அடியில் கட் பண்ணி அடிப்பாக வந்து 12 லைன் போட்டிருக்கிறேன். 12 லைன் போட்டு முடிச்சுட்டு ரெண்டு சுற்று நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டு சுற்று பின்னி முடிச்சுட்டேங்க. முடிச்சுட்டு நம்ம இந்த கிராஸ் பின்னல் போட்டுக்கோ. இங்கே ரெண்டு ரெண்டாக எடுத்து கிராஸ் பின்னல் போட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த இங்கே வரும் மூணு பின்னல் வரும்போது நமக்கு வந்து இந்த மூணு டைமண்ட் கிடைக்கும். மூணு பின்னலில் ஒரு டைமண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி போட்டு டியூப் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு டியூப் கட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு நம்ம இதை போடலாங்க. நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டு போட்டு பாருங்கள். நான் இதே மாடல் வந்து அடுத்தது இன்னொரு கூட போடலான்ட்டுருக்கிறேன். இதே மாடல் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான மாடல், அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது போடுறேங்க, நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த கூடை போடுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த கூடை போடுறதுக்கு பாருங்கள், நான் வந்து மேங்கோ ஆயில் எடுத்துருக்குறேன். ஒரு கட் எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஒயரும் வந்து 7.5 அடியில் கட் பண்ணிக்கணும். மொத்தம் வந்து 24 ஒயரும் 7.5 அடியில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு வரங்க, மடித்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து மடித்து வச்சுருக்கிற ஒயரை அந்த ஒயர் எடுத்துகிட்டு ஒரு ஒயர் எடுத்துக்கலாங்க. மடிச்சிருக்கிறது பாருங்கள், ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு நம்ம இந்த ஒயர் அளவுக்கு மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஒயர் அளவுக்கு ரன்னிங் ஒயர் மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு நம்ம நார்மல் நட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த நட்டை போட போகிறோம். போட்டுட்டு இந்த நாட்டு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. நம்ம வந்து இந்த ஒயர் லூஸ் பண்ணிட்டு சரிசமமாக பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தடுத்து ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரோங்க. ரன்னிங் ஒயரில் நம்ம 24 ஒயர் வந்து கட் பண்ணி மடித்து வச்சுருக்குறோம். அந்த ஒயரெல்லாம் எடுத்து ஒன்றுன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு வரோம். இருபத்தி நாலு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயரை இந்த முதல்ல மடிச்சு விட்டு பாருங்கள், அந்தளவு கூட்டுட்டு எப்படி மடிச்சுட்டு அந்தளவு கூட்டுட்டு கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதில் ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு நாட் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒயரை இந்த ஒயர் அளவுக்கு நம்ம விட்டு மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு நம்ம நாட் போடலாம். இந்த கடைசி வரைக்கும் பின்னிட்டு வரலாங்க. பாருங்கள், ரெண்டாவது லைன் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம ஒயர் வந்து கட் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம திருப்பி வந்து மூணாவது ஒயர் மூணாவது லைன் போடலாங்க. இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்தளவுக்கு ஒயர் விட்டுக்கலாங்கண்ணா. நம்ம பின்னல் ஒயர் இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயர் மடிச்சுக்கலாங்க. நம்ம இதே மாதிரி நமக்கு வந்து மொத்தம் 12 லைன் போடணுங்க. இப்போ நம்ம வந்து மூணாவது லைன் ஆரம்பிச்சிருக்கிறோம். இனி இந்த பக்கம் 3 லைன் போட்டு திருப்பி கீழ்ப்பக்கம் 3 லைன் போடணும், 6 லைன் போடணும். மொத்தம் 12 லைன் வரணுங்க நம்ம கடிப்பாக. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் 12 லைன் போட்டு முடிச்சிட்டேன். 2, 4, 6, 8, 10, 12 12 லைன் போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு 2 சுத்து மட்டும் போட்டுக்கலாங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்தளவுக்கு மடிச்சுக்கலாங்க. இந்தளவுக்கு விட்டுட்டு மடிச்சுட்டு பின்னலாங்க. இதில் வந்து 2 சுத்து பின்னிக்கலாங்க. 2 சுத்துமே ஏணிப்படி நாட் போட்டு நம்ம பின்னி முடிச்சுக்கலாம். ஏணிப்படி நாட் நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதனால் இதில் போடலைங்க. இதை முடிச்சுட்டு 2 சுத்து முடிச்சுட்டு 2 சுத்தையும் முடிச்சுட்டு அப்போ அப்போ வந்து இந்த 2 ஒயராக சேர்த்து நாட் போடணும். அது அப்புறம் பார்க்கலாங்க. நான் 2 சுத்து போட்டு முடிச்சிட்டேன். 1, 2 போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த 2 பின்னணுங்க. பாருங்கள் இந்த 2 ஒயர் இருக்கு பாருங்கள். 3 பின்னல் வரணும். இது 2 நமக்கு வந்து 6 ஒயர்லையும் சேர்த்து நம்ம 3 பின்னல் போடணுங்க. முதல்ல இந்த 2 சேர்த்து 1 நாட்டு. ரெண்டு நாட்டு போட்டிருக்குறோம். இப்போ இந்த 2 சேர்த்து 1 நாட்டு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 3 நாட்டு போட்டோம். 2 ஒயர் பிடிச்சி இந்த 2 ஒயரு, இந்த 2 ஒயரு, இந்த 2 ஒயர், 3 நாட்டு போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஒயர் போகுது பாருங்க கிராஸாக. இந்த 2 ஒயர் எடுத்து 1 நாட்டு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த 2 ஒயரை எடுத்து 1 நாட் போட்டுக்கலாங்க. இப்போ 2 நாட் போட்டு இந்த 2 ஒயரையும் சேர்த்து 1 நாட்டு. பாருங்கள் இப்போ 3 நாட் நம்ம போட்டாச்சு. இப்படி 3ம் இப்படி 3ம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் நமக்கு 2 வந்து 5 கோணம் வந்திருக்கு. இந்த மாதிரி போடும்போது நமக்கு 5 கோணம் வந்திருக்கு. இந்த 3 பின்னல் இப்படி 3 பின்னல், இங்கே வந்து 3 ஒயர் இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது இந்த ஒயர் விட்டுடலாங்க. இந்த 2 இருக்குது பாருங்கள். இந்த 2, இந்த 2, இந்த 2, இந்த 6 ஒயரையும் சேர்த்து நம்ம 3 நாட்டு போடணுங்க. இப்போ இந்த 2 ஒயர் எடுத்துகிட்டு இந்த 2 ஒயரில் 1 நாட் போட்டோம். அடுத்தது இந்த 2 ஒயர் எடுத்து 1 நாட் போடலாங்க. இப்போ வந்து இந்த 2 ஒயர் எடுத்து போடலாம். இப்போ பாருங்கள் இந்த 6 ஒயர்லையும் 3 நாட் போட்டோம். இப்போ இந்த 2 ஒயரையும் எடுத்து 1 நாட் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த 2 ஒயர் எடுத்து போட்டுக்கலாங்க. இதே மாதிரி கூட ஃபுல்லும் சுற்றிலையும் போடணுங்க. 3, 2, 1 அந்த மாதிரி நாட் போட்டு வரணும்.
இப்போ ரெண்டு நட் போட்டோம். இப்போ இதை பிடிச்ச ஒரு நட் போட்டுடலாங்க. பாருங்கள், இங்கே 3, 2, 1 அதே மாதிரி இங்கே 3, 2, 1 இப்போது இனி அடுத்தது வருங்க. இது அதே மாதிரி இந்த ரெண்டு ஒயரும் இந்த ரெண்டு ஒயரும் இந்த ரெண்டு ஆறு மறுபடியும் இந்த 6 ஒயரில் நம்ம 3 நாட் போடணுங்க. இதே மாதிரி சுற்றிலையும் போட்டுக்கலாங்க. 3 நாட்டு, 2 நாட்டு, 1 நாட்டு. பாருங்கள், நம்ம இப்போ எல்லா பக்கம் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், 3 லைனாக போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம டியூப் கொடுக்கலாங்க. பாருங்கள், நான் பிளாக் கலர் டியூப் வந்து இது அப்படியே ஒரு கட்டு அப்படியே வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க. 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இந்த டியூப்பில் அந்த ஒயரில் வந்து நம்ம டியூப் கொடுக்க போகிறோம். இந்த 3 ஒயர்லேயும் நம்ம கோர்த்துக்கலாங்க. அந்த பக்கம் 3 ஒயர், இந்த பக்கம் 3 ஒயர், 6 ஒயரும் நம்ம டியூப் கோர்க்கலாங்க. பாருங்க, இப்போ இந்த பக்கம் 3 டியூப், இந்த பக்கம் 3 டியூப் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் 3 ஒயர் வருது பாருங்க, இந்த 3 ஒயர்லையும் கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 கோர்த்துருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 3 கோர்த்துக்கலாங்க. நம்ம இதை ஃபஸ்ட்டு பின்னிட்டு அப்புறம் அந்த பக்கம் கோர்த்துக்கலாங்க. இந்த 2 ஒயரையும் சேர்த்து நாட் போடலாங்க. அடுத்தது இந்த ஒயர் பிடிச்சி இப்படி நாட் போடலாங்க. பாருங்கள், 3 பின்னல் போட்டாச்சு. இப்போ இந்த ஒயர் எடுத்து 3 பின்னல் போடலாங்க. இப்போ அடுத்தது இந்த ஒயர் எடுத்து 3 பின்னல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 1-3 பின்னல் போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த பக்கம் இருக்கிறது பாருங்க, 3 ஒயரும் இந்த 3 ஒயர்லேயும் நம்ம டியூப் கோர்த்துக்கலாங்க.
இப்போ பாருங்கள், இந்த மூணு ஒயர்லேயும் இந்த மூணு ஒயர்லேயும் டியூப் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி நட் போடலாங்க. பாருங்கள் இப்போ இந்த மூணு போட்டாச்சு. நம்ம பாருங்கள் இந்த ரெண்டையும் போட்டு அப்போ நம்ம மீதி பின்னில் போடலாங்க. டியூப் மாட்டினா உரி உரி வந்துடுது. பாருங்க இப்படி மூணு இப்படி மூணு போட்டாச்சு. பாருங்க இப்போ மூணு பின்னல் போட்டாச்சு. இப்படி மூணு டியூப்பு இப்படி மூணு டியூப் போட்டு இங்கே மூணு பின்னல் இங்கே மூணு பின்னல் போட்டாச்சுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் போடணும். இந்த பக்கம் இந்த ரெண்டு சைட்லேயும் டியூப் கோர்த்து போட்டுக்கலாங்க. இது ஃபுல்லு இதே மாதிரி சுற்றிலையும் போட்டு இந்த ஒன்றையும் போட்டு காமிக்கிறோங்க. இதை சுற்றிலையும் போட்டு அப்புறம் நம்ம அடுத்தது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மூணு ஒயர் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் இந்த ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போகுது பாருங்க, அந்த ஒயரில் நம்ம டியூப் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடலாம். பாருங்க இப்போ இந்த ரெண்டு ஒயர்லையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்படி ரெண்டு மூணு மூணும் போட்டாச்சுங்க. இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு போட்டாச்சு. இப்போ இந்த இந்த மூணு ஒயரையும் சேர்த்து ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடலாங்க. பாருங்கள் இப்போ இப்படி ஜிக்ஸாக்காக வந்திருக்குது பாருங்கள். நம்ம இப்படி மூணு மூணாக பிரித்து பிரித்து இப்படி இந்த இப்படி வர்ற
இதை கிராஸாக போகிற ஒயர்கள் எடுத்து நம்ம டியூப் பாட்டி பின்னால் போட்டுக்கலாங்க. இப்படி ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இது ஃபுல்லும் கோர்த்து நான் ஒரு சுற்று போட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அடுத்தது பாருங்கள், இந்த கிராஸாக போகிற ஒயரையும் இந்த கிராஸாக போகிற ஒயரையும் எடுத்து எல்லா பக்கம் நாட் போட்டு வரணுங்க. அப்போ பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வருது பாருங்கள். இப்படி நான் ரெண்டு டைமண்ட் போட்டுட்டேன், இந்த மாதிரி வரும். இது எப்படின்னு காமிக்கிறேங்க பாருங்கள். இப்போ இப்படி மூணு ஒயர், இப்படி மூணு ஒயர், இப்போ லெஃப்ட் சைடில் மூணு ஒயர், ரைட் சைடில் மூணு ஒயர் போகுது பாருங்க. இந்த மூணு ஒயர் எடுத்து நம்ம டியூப் கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மூணு ஒயருக்கு நம்ம டியூப் கோர்த்துட்டோம். இப்போ இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் பாருங்கள், இந்த மூணு ஒயர் எடுத்து நம்ம டியூப் கோர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி கோர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மூணு ஒயர்லேயும் நம்ம டியூப் கோர்த்துருக்குறோம். இப்போ இந்த கிராஸை போகுது பாருங்க, இந்த ஒயரை முதல்ல எடுத்து நம்ம பின்னிக்கலாம். இப்போ நம்ம இங்கே மூணு பின்னல் போட்டாச்சு. இங்கே ரெண்டு இருக்கு பாருங்கள், இந்த ரெண்டையும் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இப்படி பண்ணியாச்சு. இப்போ இந்த இங்கே நாட் போட்டுக்கலாங்க. இது ஒரு நாட்டு, இங்கே ரெண்டு மூணு நாட்டு. அவ்வளோதாங்க. இப்படி இந்த மூணு மூணு ஒயர் ஆப்போசிட்டில் போகிற ஒயர்களை டியூப்பு கோர்த்து கோர்த்து போட்டு வர வேண்டியதுதான். நம்ம அடிப்பாக மட்டும் கரெக்டாக போட்டோம்னா மேலே வந்து மூணு பின்னல் இந்த மாதிரி போட்டு நமக்கு ஈஸியாக வந்துடுங்க. இதே மாதிரி கூட ஃபுல்லுமே போட்டுடலாங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம இந்த பின்னல் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாங்க. போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது பார்க்கலாங்க. ஏற்கனவே நம்ம ரெண்டு டைமண்ட் போட்டு காமிச்சிருக்கிறோம், அதையே பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்தளவுக்கு பின்னிட்டு வந்தாச்சு. நமக்கு வந்து நாலு டைமண்ட் வந்திருக்குது. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நம்ம இதோடு நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு நம்ம கிராஸ் பின்னல் போட்டு முடிச்சிடலாங்க.
பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு ஒயர் இப்படி போகுது பாருங்கள், ரெண்டு ஒயரும் இந்த ரெண்டு ஒயர் எடுத்து நம்ம நாட் போடலாங்க. கொஞ்சம் இழுத்து டைட்டாக போட்டணும், அப்போ தான் கரெக்டானது வரும். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த ஒயர் ரெண்டையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஒயரையும் நல்லா கொஞ்சம் இப்படி இழுத்து போட்டுறணுங்க. சுற்றும் போதே டைட்டாக சுற்றிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை இப்படியே போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாங்க. கிராஸ் பின்னல் போட்டு முடிச்சிடலாங்க, முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்கள் நான் இந்த கிராஸ் பின்னல் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு சொருகிட்டு கைப்பிடியும் போட்டேன், கூட முடிஞ்சதுங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய கூடையாக இருக்குது. இதுக்கு வந்து 1.5 கட்டு செலவாகிருக்குதுங்க. நீங்களும் இதை பார்த்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.